கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். மாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்கிற ரவி தேஜாவோட நிறைய தமிழ் டப்பிங் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட இன்னொரு புது படம் தான் வந்து இந்த கில்லாடி மூவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கில்லாடி மூவியை வந்து டைரக்ட் பண்ணது வந்து ரமேஷ் வர்மா. இதில் மியூசிக் போட்டிருக்க வந்து நம்ம டிஎஸ்பி உண்மையிலே செம்மையாக போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஏ ஸ்டுடியோஸ். அப்புறம் ஸ்டார்ஸ் வந்து நம்ம ரவி தேஜா, அர்ஜுன் சர்ஜா போன்ற பல ஸ்டார்கர்ஸ் வந்து இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வந்து அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லி சொல்லணும். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுக்கோ, சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், அப்புறம் ஆக்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த டீசர் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து இந்த கில்லாடி மூவிங்களோட ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. இதை வந்து மே 28 வந்து ரிலீஸ் பண்ணுறோம் தியேட்டரில் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அப்போ போஸ்ட்பண்ட் ஆகி April 12 வந்து உகாதி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கொரோனா செகண்ட் வேவ் காரணமாக இந்த மூவி வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த மூவி வந்து ஓடிடி ரிலீஸ்க்காக பேச்சுவாக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிரபல ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோ கிட்ட பேச்சுவாக்கு நடத்தும் போது அவங்க வந்து இந்த மூவிக்கு வந்து 45 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் தான். பட் ஆனால் இப்போ இது வந்து சோல்வ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தெரில. அப்படி கிடச்சிதா இந்த அஃபிஷியல் நியூஸ் கிடச்சதுன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ். ஸோ அதை தொடர்ந்து இந்த கில்லாடி மூவியை வந்து கன்ஃபார்மாக வந்து இவங்க ஓடிடியில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து இந்த டீம் வந்து தயாராக இருக்காங்க. ஸோ எப்படியும் அமேசான் ப்ரைமுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் டேட்டுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அமேசான் ப்ரைம் கிட்டேருந்தே ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் இந்த மூவியை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அதை தொடர்ந்து இந்த மூவியுமே வந்து தமிழ் டப்பிங்கில் பண்ணி போடுவாங்க. ஏன்னா ரவி தேஜாவோட எல்லா படங்களுமே வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த படமே வந்து கன்ஃபார்மாக தமிழ் டப்பிங்கில் வரும். ஏன்னா அந்த டீசர் பார்த்தாலே வந்து தெரியுது, பயங்கரமாக ஏதோ சைக்கோத்தனமாக அந்த பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக எடுத்தாங்க. ராட்சசனில் எப்படி பிஜிஎம் போட்டிருந்தாங்களோ அந்த சைக்கோ பிஜிஎம் அது அப்படியே எப்படி பயமாக இருக்குமோ அந்த மாதிரி பிஜிஎம் வந்து இதுலேயுமே போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த டீசர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நான் இந்த மூவியை வந்து ஓடிடியில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன். தமிழில் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், தெலுங்கு வந்தாலுமே வந்து நான் பார்த்துருவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்படி தமிழ் மூவி அப்படி பார்க்கணும்னு நான் விசேஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிரியேட் அந்த பெல் ஐகன் கிளிக் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் போகிற வீடியோ சொல்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அண்ட் தட் பை ஃப்ரம் சினி தமிழ். நவ் பை கைஸ்.